அஸ்ஸலாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான நம்ம வந்து கிச்சன் டிப்பு, அதே நேரத்தில் நம்ம கிளீனிங் டிப்பு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்பு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படியே லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு வந்து இந்த கொண்டக்கல்லையை வந்து நம்ம எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பகலைக்கு ஊற வச்சாலும் சரி, ராத்திரிக்கு ஊற வச்சாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஊற வச்சு நல்லா ஒரு சொட்டு தண்ணியே இல்லாமல் வடிச்சிருங்க. வந்து இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிருங்க. தண்ணி அறவே இருக்கக்கூடாது. தண்ணியை வடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணியை வடித்தாச்சு. ஓகே, நல்லா ஊறி இருக்கணும் நம்மளுக்கு. நல்லா ஒரு ராத்திரிக்கு நல்லா ஊறி இருக்கணும். 10 மணி நேரம் ஊறினாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஊற வச்சீங்கனாலே உங்களுக்கு போதும். இப்போ வந்து மாதம் மாதம் நீங்கள் ஜாமான் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து என்ன செய்ய மறுநாளைக்கு ஊற வச்சு பிரசரவுக்கு போட்டு வச்சுனாலே உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னு தெரியுமில்ல. வாரத்துக்கு ஒரு தடவை 2 வாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க கொண்டக்கலைன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தக்கன நீங்கள் போட்டு பேக்கில் பிரித்து பிரித்து வச்சுருங்க. ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் அதை நீங்கள் ஊற வச்சதை நீங்கள் பேக்கில் போட்டு பிரிசரவுக்கு வச்சுட்டீங்களா, உங்களுக்கு ஊற வைக்கிற வேலை இல்லை. இப்போ இன்றைக்கி சுண்டல் சாப்பிட ஆசைப்பட்றோம்னா இன்றைக்கி டக்குனு சுண்டல் சாப்பிட்றலாம். இன்றைக்கி சானா மசாலா சாப்பிட ஆசைன்னு நம்ம சானா மசாலா நீங்கள் போட்டுடலாம். இப்போ கொண்டக்கடலை கறியாக நம்ம அது ஊற வைக்கலையே அப்படின்னு நம்ம வந்து நாளைக்கு இழுத்துக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு தான், ஆனால் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க, இந்த மாதிரி நல்லாவே உங்களுக்கு கொண்டக்கடலை ஊறிடணும். இது கொண்டக்கடலை மட்டும் இல்லை, பட்டாணி இதே மரத்தை நம்மளுக்கு நல்லாவே ஊறிடணும். ஓகே, இங்கே வந்து பெருசருளுக்கு வைக்கிறது நீங்கள் எந்த மாதிரி கவர் வைப்பீங்களோ, இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவா பிளாஸ்டிக் கவரா எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கிறங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஒரு தடவைக்கு எவ்வளோ சமைக்கிறோம்னு தெரியுமா, அதுக்கு தக்கம் நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வச்சுக்கிறோங்க. ஓகே, நான் இந்த மாதிரி லப்பர் பெண் போட்டேன். இந்த இதுக்கு வந்து கயிறெலாம் இல்லை, லப்பர் பெண் போட்டு தாங்க. நம்ம குழம்பு கட்டுற பிளாஸ்டிக் பேக் இங்கே இப்படி தான் இருக்கும். நான் வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்கு நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவேன். நான் எதுவும் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கூட நம்மளுக்கு விற்கிறாங்க, ஆன்லைன் லெவல்லாம் இருக்குது. நான் பார்த்துருக்குறேன், ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். நான் வாங்குறதில்ல, இது ஏதோ ட்ரெஸ் ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு 3 இருக்குது என்கிட்ட, அதை தூக்கி போடாமல் அதை வச்சுருக்கிறேன். எதுக்கும் யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. இந்த மாதிரி பெருசரில் நீங்கள் அடுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து கொண்டக்கடலை வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, ஐயா, டிப் நம்பர் 2, இது வந்து சட்டி பாத்திரம் மஞ்சளாக இருக்கா கரை பிடிச்சி போச்சு, அதுக்குள்ளே க்ரீம் நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய முறை தான். ரொம்ப சிம்பிளான பொருள். நான் ஏற்கனவே 2 தடவை இந்த சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் நான் இதில் வந்து இந்த வீடியோ வந்து நான் இணைக்கலை. ஏன்னா அது ஒரு 4 நிமிஷம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான் டைமு. லீங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி சட்டி கறியை போச்சு, நான் கழுவ போயிட்டேன், டக்குன்னு யாவும் வந்துச்சு. அந்த குழம்பெல்லாம் எல்லாத்தையும் வலித்து குப்பையில் போட்டுட்டு ரொம்ப கறியை போச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த க்ரீம் செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா கொஞ்சோன்னு பீங்காங்கழுவுற வாஷிங் லீக்விட்டு டிஷ் வாஷிங் லீக்விட் கொஞ்சமாக போட்டு அடுப்பில் வச்சு நல்லா தண்ணியை ஃபுல்லாக வச்சு அடுப்பில் வச்சு நீங்கள் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு நீங்கள் கழுவுனீங்கன்னா இது போயிடும். ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, ரெண்டாவது வந்து உங்களுக்கு இது கேஸ் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது கேஸ் வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு. இந்த மாதிரி செய்யும்போது ஒரு 10 நிமிஷமாவது நம்மளுக்கு அது வந்து நல்லா கொதிக்கணும், இல்லை ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்பு, இது கொஞ்சோன்னு எடுத்துக்கிறோங்க. எடுத்து அந்த க்ரீம் நம்ம செஞ்சு வச்சோம்ல க்ரீம், அதை எடுத்து அதில் போட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம். கம்பி ஸ்டீல் ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா தேய்ச்சி 1 நிமிஷத்தில் நீங்கள் கழுவி உங்களுடைய சட்டியை வந்து ரெடி பண்ணிடலாம். இவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி கறிவேப்பு இருக்கிறத நம்ம க்ளீனாக பண்ணிடலாம். க்ரீமுக்கு போட்டிருக்கிற பொருள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். நம்ம வந்து போட்டிருக்கிற பொருள் கொஞ்சம் பொருள் தான் நம்ம போட்டு நம்ம செய்கிறோம். அந்த க்ரீமோட வீடியோ உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு வச்சுக்கிறோங்க. ஓகே, இந்த மாதிரி 2 தேய் தேய்ச்சினாலே உங்களுக்கு நல்லா பளபளன்னு போயிடும். உங்களுடைய குழம்பு சட்டி, உங்களோட பொறிக்கும் சட்டி, உங்களுடைய பாத்திரங்கள், பழுப்பாக இருக்கிறது, குக்கரு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே போயிடும். நான் இதை டெய்லியெலாம் இதை வந்து தேய்ச்சிலாம் கழுவ மாட்டேன். ஓகே, எனக்கு எப்போ ரொம்ப பழுப்பு நிறமாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது, எனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் நான் கொஞ்சோண்டு எடுத்து போட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டெய்லி யூஸ் பண்ணுறது நம்ம டிஷ் வாஷிங் லீக்விட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து எனக்கு தேவைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். என்னோடய பாத்திரம் வந்து ரொம்ப பழுப்பாக இருந்துச்சு, ரொம்ப மஞ்சளாக இருக்குது என்னோடய குக்கர்னால் இதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து அடுப்பில் வச்சு கறியை போச்சு, குழம்பு கறியை போச்சுன்னா யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். எனக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த க்ரீமே எனக்கு முடியும். நான் டெய்லிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய சிங்கம் எப்போ ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நான் போட்டு தேய்ப்பேன், அவ்வளோதான். இந்த இன்றைக்கி தேய்ச்சிருவேன். அந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். ஓகே, நல்லா பலவிழந்து போயிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேயா, இப்போ நம்மளுடைய ரவை நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டிப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 2 மாதிரி டிப்பு சொல்லி கொடுத்துருக்குறேன். டைம் இருக்கிறவங்க இதை செய்யுங்க, டைம் இல்லாதவங்க செகண்டாக சொல்லக்கூடிய டிப்பை செய்யுங்க. ஓகே, 1 கிலோ ரவையை நம்ம வந்து இயற்கையாக வாங்குவோம்ல, 1 கிலோ 2 கிலோ வாங்குவோம். நம்ம எவ்வளோ நம்ம ஃபேமிலிக்கு தேவையோ அவ்வளோ நம்ம வாங்குவோம். ஓகே, அதை வந்து நம்ம இயற்கையாக வறுத்த ரவை தான் வாங்குவோம். இருந்தாலும் இன்னொரு தடவை நல்லா சட்டியை நல்லா சூடாக ஆக்கிருங்க.
சூடாக்கிட்டு இந்த ரவையை கொட்டி அதை நல்லா வறுங்க. சட்டி நல்லா சூடாக்கிக்கிட்டு அடுப்பை என்ன செய்யணும், எவ்வளோ மெதுவாக குறைக்க முடியுமோ அவ்வளோ மெதுவாக குறைச்சிடணும். ஓகே, இல்லைன்னா கறி போயிடும் நம்மளுக்கு. அதனால் இந்த மாதிரி நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு வருங்க. இப்போ ரவை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்மளுக்கு கருப்பாகிடக்கூடாது, ப்ரௌன் கலராக ஆயிடக்கூடாது, வெள்ளையாகவே தான் இருக்கணும் ரவை. ஆனால் நம்மளுக்கு நல்லா சூடு பொறுக்கணும், அந்தளவுக்கு வறுத்துட்டு அடுப்பு அடைச்சிருங்க, முடிஞ்சிருச்சு. அதோடு நீங்கள் நல்லா ஆற வச்சு டப்பாவில் போட்டு வச்சு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம்னாலும் உங்களுக்கு வந்து வண்டு புழு பூச்சி எதுவும் வராது, 1 வருஷம்னாலும் உங்களுக்கு வராது. நான் வந்து 3 மாதத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி செஞ்சுக்கிடுவேன். எனக்கு 3 மாதத்துக்கு 1 தடவை தான் எனக்கு 1 கிலோ ரவையே முடியும். அப்போ நான் எந்த அளவுக்கு செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு இன்னொரு டிப் இருக்குது. நீங்கள் கேசரி உப்புமா செய்கிறீங்க, பேலன்ஸ் இருக்குது, அப்படியே நீங்கள் வச்சிங்க, கட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து புழு வண்டு பூச்சி ஏதாவது புழுக்கள் வந்துடும் இயற்கை ரவைக்கு. ஓகே, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி லப்பர் பெண்டு போட்டு போட்டு கட்டி வச்சு ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சுருங்க. என்னோட அலமாரியே எனக்கு ஸ்டோரே இந்த ஐஸ் பெட்டி தான், இந்த ஃப்ரிட்ஜ் தான். ஓகே, இந்த ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பான்னு வச்சுருப்பேன். அதில் எல்லா ஜாமானுமே இருக்கும், இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர ஜாமான் எல்லாம் இருக்கும், ப்ளஸ் இங்கே வாங்குகிற ஜாமானும் இருக்கும், எல்லாத்தையும் வச்சுக்கிருவேன். எதுவுமே என்கிட்ட இல்லைங்கிறது இல்லை, எல்லாமே வச்சுருப்பேன், அந்த மாதிரி வச்சுக்கிருவேன். எதுவுமே என்கிட்ட இல்லைங்கிற ஒரு இதுக்கு எனக்கு நான் வச்சுக்கிற மாட்டேன். என்னோடய கிச்சனில் எல்லா பொருளுமே இருக்கும். இன்றைக்கி இது நினச்சேனே இதை செஞ்சு சாப்பிட்ருவேன், அந்த அளவுக்கு நான் எல்லா ஜாமானுமே பக்காவாக வாங்கி வச்சுக்கிடுவேன். ஏன்னா உங்களுக்கு வண்டு புழு எதுவுமே வராது. ரொம்ப நாளைக்கு வச்சிடாதீங்க, 1-3 மாதத்துக்குள்ள யூஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, இப்போ அவங்க அடுத்தடி புழு போகலாம். நம்ம இன்றைக்கி வந்து வீடு வந்து துடைக்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீடு கீழே மட்டும் நான் துடைக்க போகிறேன். கீழே என்ன ஒரு குண்டை மணி அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கிறீங்களேன், கீழே அந்த அளவுக்கு இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு டூத் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க. என்ன பேராக இருந்தாலும் சரி, கோழுக்கட்டை என்ன பேராக இருந்தாலும் போடுங்க. அதுக்கப்புறம் 2 சொட்டு ஷேம்பு போதும். அதாவது ஷேம்பு பேக்கெட்டில் பாதி போட்டால் போதும். ஓகேயா, பாதி போதும் நம்மளுக்கு, ஃபுல்லாக வேண்டாம். பாதி ஷேம்பு பேக்கெட்டு, அதாவது 2 சொட்டு அளவுக்கு ஷேம்பு போடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு டூத் பேஸ்ட்டு போடுங்க. என்ன பேராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பல் துவக்கும் பர்பஸை. ஓகேயா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஷேம்புவையும் டூத் பேஸ்ட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிக்க, 100 மில்லி தண்ணி ஊற்றிக்கிறங்க. அப்படி கரையிலண்டா கூட கையில் அப்படியே கரைச்சி விடுங்க, உங்களுக்கு கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கிறங்க. சரியா, இப்போ நம்மளுடைய கிளீனர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேக்கெட்டில் ஊற்றுங்க. ஊற்றி எப்போவும் போல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஒரு பாதி வாளி தண்ணி, பாதி பேக்கெட் தண்ணியை ஊற்றிக்கிறங்க. பாதி வாளி தண்ணி பைப்பில் திறந்து ஊற்றி, பைப் வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும், குடி தண்ணீராக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு உப்பு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க, ஃபில்டர் தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுதான் நம்மளுக்கு நல்லது. நம்ம கரையை நம்ம புரிஞ்சுலாம் போகாது, உப்புலாம் புரியாது. இந்த மாதிரி துடைக்கும் போது உங்களுடைய வீடு வந்து நல்லா கிளீனாக இருக்கும். 1 தடவை துடைச்சினாலே போதும், நல்லா பளபளன்னு போயிடும். எந்த மோப்பை வச்சு நீங்கள் துடைச்சாலும் பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய விருப்பம். ஓகே, இது நான் என் வீட்டில் நம்ம இப்படி தான் நம்ம வந்து வீட்டை துடைப்போம். இந்த மாதிரி துடைச்சிருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வச்சு நீங்கள் வீட்டை தொடங்கி உங்கள் வீடு வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். 1 தடவை வீட்டை துடைச்சினாலே போதும் உங்களுக்கு. 2 தடவை 3 தடவைலாம் துடைக்கலாம் வேண்டியதே இல்லை. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். விடாப்படியான கரைகள் போயிடும். அதில் உங்களோட டைல்ஸ் நல்லா மினிமினு இருக்கும், 1வது. 2வது, உங்களுக்கு டூத் பேஸ்ட் வந்து நம்மளுடைய விடாப்படியான கரைகளை நீக்கும். ஷேம்பு வந்து நம்மளுடைய தைல்ஸை வந்து நல்லா புதுசாகவே வச்சுருப்போம். இவ்வளோதான். அதனால் இந்த 2 பொருளையும் சேர்த்து நம்ம துடைக்கும் போது சொல்லவாவே எனக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். ஓகே, எல்லார் வீட்லேயுமே டூத் பேஸ்ட் இருக்கும், அதில் தான் ஷேம்பு இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இன்றைக்குள்ள டிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு 1 டிப்பாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நிறையாவே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பதிவில் சந்திக்கலாம்.